அதனாலயாவது எங்க அப்பா நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட கிராமத்திலேயே உயிரோடு இருக்கணும், அப்போ வெங்கடாஜலபதி காப்பாத்து காப்பாத்துனா 101 ரூபாய் உண்டியல போடுறேன்னு வேண்டிட்டான். முடிஞ்சு பச்சு இல்ல, வெங்கடாஜலபதி நம்பிட்டான்ல, காப்பாத்த வேண்டியது தானே. பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் அங்கிருந்து வந்து சொல்றான், சமயபுரத்துக்கு போயிருந்தேன், விபூதி கொண்ட ஆத்தா எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்து. அவன் என்ன நினைச்சிட்டான், வெங்கடாஜலபதி டாக்டரா போறப்போ சமயபுரத்தம்மா நர்ஸா போனாதான் காப்பாத்த முடியும். முடிவு பண்ணிட்டான். ஆச்சா 5 நிமிஷம் கழிச்சு ஒரு பையன் வந்தான், நாகப்பட்டினத்துல இருந்து வர்றான், ஃப்ரெண்ட் ஆபீஸ் வேலை பாக்கறான். சொல்றான், தர்காக்கு போயிருந்தேன் நாகூர்ல, அங்க ஒரு டாய்த்து கட்டுறாங்க, எனக்கும் சேர்த்து ஒரு டாய்த்து வாங்கிட்டு வாய, வாங்கிட்டான். வேளாங்கண்ணிக்கு போறேன்னா 50 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தான், உண்டு இல்ல வேளாங்கண்ணிக்கு 50 ரூபாய் போட்டு வந்துடு அப்படின்னா. இப்ப நான் கேட்கிறேன், இவன் நம்பிக்கையும் பயத்தை நீக்கக்கூடிய வலிமையும் இறைவனுக்கு உண்டு என்று பூர்ணமாக நம்பினால் அந்த இறைவனை பூர்ணமா நம்பி இருக்கணுமா இல்லையா? தன் பயங்களை நீக்குகிற கடவுளை பற்றியே இவன் பயப்படுகிறானே, இவனை பயத்தில இருந்து யார் காப்பாற்றுவது? அவன் என்ன நினைக்கிறான், ஒருவேளை அவர் வேலையில காப்பாத்தாம விட்டுட்டா இந்த உள்ளூர் சாமி காப்பாத்தட்டும், ஒருவேளை நம்ம சாமி காப்பாத்தாட்டி வேற மதத்து சாமியாவது காப்பாத்தட்டும். நான் கேட்கறது இப்ப வந்து இது அறுவை சிகிச்சை மாதிரி, ஓபனா நீங்க ஆபரேட் பண்ணி பார்க்கணும். யாரையும் குறை சொல்றது நோக்கம் அல்ல, யாரையும் இன்சல்ட் பண்றது நோக்கம் அல்ல, ஆழமா யோசிக்கணும். நம்முடைய தெய்வத்தின் மீது உறுதியான நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கும்னு சொன்னா இன்னொன்னு போய் வேண்ட வேண்டிய அவசியம் என்ன? அந்த அந்த யோசனையின் தெளிவு ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுமா இல்லையா? பிறக்கல. இப்ப அதைத்தான் சொல்ல வர, என்ன பயம் என்பது தன்னிலிருந்து தன்னை ரட்சிக்கிற கடவுள் மீது வரையில் தாவி விட்டது. ஆனா பாரதி அப்படி எங்கேயாவது இருந்தானா, குழப்பமா இருந்தானா? இல்லையே, என்னுடைய எல்லா கவலைகளிலும் இருந்து பராசக்தி என்னை காப்பாற்றுகிறாள். இத்தனைக்கு கவலை இருந்தது, கவலை ஒண்ணு அவனை விட்டு போகவே இல்லை, கவலைக்குரிய கூறுகள் போகல, இது வேற விஷயம், கவலைக்குரிய கூறுகள் போகல. ஆனா கவலையை பாரதி வென்று வாழ்வதற்குரிய ஒரு பாடல் முறையை தனக்கு பயிற்சி பண்ணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, இப்படி மனிதர்கள் ஏதோ ஒன்றுக்கு பயப்படுகிறார்கள், அந்த பயம் நீங்கிய நிலை இறைவன் என்பதை உணர்கிறார்கள், ஆனால் அந்த இறைவனை பற்றியும் ஒரு சந்தேக கண்ணோடையே வாழுகிறார்கள். இது சரியாங்கிறதா என்னுடைய கேள்வி. பாரதி சொல்றான், இந்த பயத்திலேருந்து தான் வெளியில வரணும், நீ வந்தே தீரணும், வரத்துக்கு என்ன வழி? அந்த பாட்டுலாம் சுராஜ் சார் சொன்னார், எப்படி ஜெயபேரிகை கொட்டடா அப்படிங்கிற பாட்டிலையும், ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு, ஜெயமுண்டு பயமில்லை மனமே, பயம் கிடையாது அப்படிங்கிறான். அச்சத்தை நாங்க வந்து எரிச்சு சாம்பலாக்கி சாம்பலையும் அழிச்சுட்டோம் அப்படின்னு பாடியிருக்கிறான். பலவிதமான முறையில எப்படியெல்லாம் பயத்தை வென்றோம், பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். அப்ப பயம்ங்கிற பேயவே நான் அழிச்சுட்டேன் அப்படிங்கிறான். இப்ப பாருங்க, மனுஷன் பயப்படுறது முதல்ல வாழ்க்கைக்கு பயப்படுறான்னு சொன்னா, வாழ்க்கைக்கு பயப்படுற மனுஷன் பொருள் போயிடுமோன்னு பயப்படுறானா அப்படின்னு சொன்னா, இப்ப மூணாவது என்னன்னா, வாழ்க்கையே போயிடுமோன்னு மரணத்துக்கு பயப்படுறான். இது ஒரு கோணம், மரணம் என்ன பண்ணிடுமோ அப்படின்னு பயப்படுறான். இது எல்லாத்த விடவும் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, வாழும் போதே சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு பயப்படுறான். அது என்ன சம்பந்தம் இல்லாத விஷயம்? இப்ப சில பேர் சொல்றாங்க, பேய் பிசாசுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சார், பேய்னா எனக்கு பயம், பயமேனும் பேய்தானே அடித்தோம் பாரதியாடு வாக்கு. பல பேர் என்னன்னா, பேய்க்கு பயத்தை வச்சிருக்கான், பயமேனும் பேய அடிச்சுட்டோம் பாரதி, இவன் பேய்க்கே பயந்துகிட்டு இருந்தான். நீங்க சின்ன வயசுல இருந்து குழந்தைகளை பாருங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு பயத்தை இருக்கும், நம்ம சொல்லி வச்சிருக்கோம், என்னன்னா பேய் பிடிச்சுக்கோம், இன்னும் வந்து பிசாசு பிடிச்சுக்கோம் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கோம், குழந்தைங்க பயப்படுது. நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம், ஒரு வார்த்தை, இந்த பேய்ங்கிறது என்ன, ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுங்களேன், பேய்ங்கிறது என்ன? ரெண்டு விஷயம் பயப்படுவோம் எல்லாரும், என்னன்னா பிணத்துக்கு பயப்படுவோம். சில பேர் பார்த்திருக்கீங்களா, தனியா ஒரு பணம் வீட்டுல இருக்கு, நீங்க முழுக்க கூடவே உட்காருங்க, கூட யாராவது 4 பேர் வாங்கலாம். வாரியார் சாமி ரொம்ப அழகா சொல்வாரு, ரொம்ப வருஷமா இந்த புருஷனோட தனியா இருக்கணும் தனியா இருக்கணும் தனியா இருக்கணும் ஆசைப்பட்டவன், அவன் தனியா இருக்கும் போது சொல்வாளாம், யாராவது வாங்கலே, ராத்திரி முழுக்க ஒண்டியா நான் எப்படி இந்த பணத்தோட உட்காந்துருப்பேன் அப்படிம்பாளாம். இவ்வளவு வருஷமா தனிமைக்கு ஏங்குனவ, இன்னைக்கு யாராவது வந்து உட்காருங்களேன் அப்படிம்பாளாம். ஏன் பயப்படுறோம்? நீங்க மனிதர்கள் யாராவது பயப்பட, பிணத்துக்கு பயப்படுவாங்க, பேய்க்கு பயப்படுவாங்க. பாக்கீச கலாநிதி கீவாஜா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வார், நீ ஏன் பேய பார்த்து பயப்படுற, பிணத்தை பார்த்து பயப்படுற, மனுஷங்கிறது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டு சொல்றாரு, இந்த பிணமும் பேயும் சேர்ந்தாதானே மனுஷன். எப்படின்னா இப்ப மனுஷங்கிறது யாரு? உடம்பும் உயிரும் சேர்ந்தா மனுஷன் உண்டாயிட்டான், உடம்பு பிளஸ் உயிர் மனுஷன். உடம்புங்கிறது என்ன? பிணம். உயிர் மட்டும் தனியா இருந்தா அதுக்கு என்ன பேரு? பேய். தனியா ஒரு உயிர் உலாத்திட்டு இருந்தா பேய் உலாத்துன்னு தானே சொல்றேன்.
அப்ப உயிர் பேய், உடம்பு பணம். அப்ப மனுஷன் யாரு? பிணம் பிளஸ் பிசாசு இஸ் ஈக்வல் டு மனிதன். இப்ப இதை வச்சுதான் நான் ஒரு ஆர்குமெண்ட் சொல்றேன். என்னன்னா, நீ தனியார் பிணத்துக்கு பயப்படுற, பேய்க்கு பயப்படுற, ஒன்ல 50 தானே பாது, நீ 10% அதுவும் சேர்ந்து உனக்குள்ள உட்கார்ந்து இருக்க. ஒரு 10% 50% பயப்படலாம, ஒரு 10% வாங்கின ஆளு 50% பயப்படலாமா? பணமும் பாதிதான், பேயும் பாதிதான், அப்புறம் ஏன் எதை பத்தி பயப்படுற? இந்த லாஜிக் எல்லாம் சில பேருக்கு எடுபடாது சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் வேற சமாச்சாரம், ஆனா பயம் இருக்கு. எல்லாம் 1000 சொல்லலாம், ஆனா பயம் இருக்கு. அது மனம்ங்கிறது ஒரு ஆச்சரியமான குப்பை முட்டை. மனம்ங்கிறது ஒரு ஆச்சரியமான குப்பை முட்டை. அது உள்ள எதை போட்டாலும் வெளியே தள்ளாம சேர்த்து 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 கட்டி வச்சுக்கிட்டு தேவையில்லாம அழுத்திக்கிட்டே இருக்கும். அதை ஒன்னு மாத்தவே முடியாது. அதை என்ன பண்ணும்னா, எடுத்து வெளியே எறியணும், வேண்டாததுன்னு மனசுல இருந்து வெளியே எறியணும். அதுக்கு புத்தி ரொம்ப பிரமாதமா வேலை செய்யணும். மனசுல இருந்து ஒண்ணு தூக்கி வெளியே எறியணும், முடியறது இல்ல. அது எப்பவோ போட்ட பல விஷயம் சேர்ந்திருக்கு. ஓஷோ ஒரு இன்சிடன்ட் சொல்றாரு. ஒரு மிலிட்டரி மேஜர், அவர் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி லெக்சர்ஸ் ரொம்ப விரும்பி கேட்கிறவர். ஜே கே அவருக்கு பைத்தியம், எப்பேன்னு லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பார். ஓஷோக்கு ஜே கேவா அவ்வளவா பிடிக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர். அறிவாளிகள் எல்லாமே அப்படித்தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் அது இல்லாமயே பல பேர் சண்டை போடுறான், அது இருக்கிறவன் போட்டா அப்புறம் என்ன தப்பு இருக்கு? இவருக்கு ஜே கே சில இடத்துல ஒத்துக்குவார், சில கிண்டல் அடிப்பார், அவ்வளவுதான். குறைவா பேச மாட்டார், கிண்டல் அடிப்பார் ஓஷோ. இந்த மிலிட்டரி மேஜர் ஜே கே உடைய ஃபாலோயர் எல்லாம் முடிஞ்சு இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி சீரியஸா படுத்திருக்காரு அந்த மிலிட்டரி மேஜர். அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவரு. அவருடைய பையன் போன் பண்ணி ஓஷோவுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி அப்பா சீரியஸா இருக்காரு, ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு, மரண பயத்துல இருக்காரு, நீங்க வந்து கன்சோல் பண்ண முடியுமா, ஆறுதல் சொல்ல முடியுமா அப்படின்னு. உடனே ஓஷோ, சரி நான் வர்றேன், அவர் இவருக்கும் ஃப்ரெண்டு, சரி போயிருக்கிறார். போன உடனே அவரு ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் 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 ஹரே ராம் ஹரே கிருஷ்ண சொல்லிட்டு இருக்கிறார். யாரு? அந்த மிலிட்டரி மேஜர். ஜே கே சொன்னார், வாட் ஹேப்பன் டு யுவர் ஜே கே? நீ ஜெய கிருஷ்ணமூர்த்தியை விட்டுட்ட, நவ் யூ ஆர் சாண்டிங் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. எங்க இந்த ராமாவையும் கிருஷ்ணாவையும் கொண்டாந்த? அகார்டிங் டு யுவர் ஜே கே ராமா அண்ட் கிருஷ்ணா தேவையில்லையே. ஏன்னா அவர் வந்து லைஃப் இன்டெலக்சுவலா பார்க்க சொல்றாரு. ஜே கே உடைய பார்வையே வேற. ஜே கே உடைய ஃபாலோயர்ஸ் ராமம் நாமம் பஜன் இந்த கான்செப்ட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவர் கிண்டல் பண்றாரு, வாட் ஹேப்பன் டு யுவர் ஜே கே? அவர் எங்க போயிட்டார் ஜே கே காணுமே? நவ் யூ ஆர் டெல்லிங் ராமா அண்ட் கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இது யார் சொல்லி கொடுத்தான்னு கேக்குறாரு ஓஷோ. யார் உன்னு சொல்லி கொடுத்தா? அவர் சொல்றாரு, 3 வயசுல எங்க பாட்டி சொன்னது. அப்போ 3 வயசுல உங்க பாட்டி சொன்னதை மனசு இப்ப புடிச்சுக்கிச்சு. இவ்வளவு வருஷமா ஜே கே உனக்கு சொன்னது எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? இவர் சொல்றார், பிளீஸ் டோன்ட் ரிமைண்ட் ஜே கே, எனக்கு ஞாபகப்படுத்தாது. ஏன்? இப்ப எனக்கு சாவ நினைச்சா பயமா இருக்கு, பாட்டி சொன்ன மந்திரம் தான் ஞாபகம் வருது, சாவர காலத்துல ராமா ராமான்னு சொல்லணும்னு சொல்லி இருக்கிறா. சோ ஐ வில் சாண்ட் ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. உடனே ஓஷோ புடிச்சுக்கிட்டார், நம்ம இப்ப ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஜே கே சொல்லி கொடுத்தது கரெக்டா, உங்க பாட்டி சொல்லி கொடுத்தது கரெக்டா? இப்ப பாட்டி சொல்லி கொடுத்தது கரெக்ட்னா, நீ 50 வருஷமா வாழ்க்கையை வீணாக்கிட்ட, அனாவசியமா ஜே கே எல்லாம் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல, வேஸ்ட் ஆஃப் டைம். பாட்டி சொல்றது கரெக்ட்னா ராமநாமத்தோட நிறுத்திருக்கலாம், எதுக்கு ஜே கே? ஜே கே சொல்றது கரெக்ட்னா பாட்டி உனக்கு எடுத்துட்டான்னு அர்த்தம். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அண்ட் கம் டு எ கன்க்ளூஷன். வா எல்லாம் பேசி முடிக்கலாம். அவர் சொன்னாரு, உயிர் போக போகுது, இப்ப டிஸ்கஷனா கன்க்ளூஷனா? முதல்ல இடத்த காலி பண்ணி, நானே ரொம்ப ஒரீடா இருக்கிறேன், பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் ஸ்பாயில் மீ, ஐ வில் சாண்ட் ராமநாம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. ஓஷா சிரிச்சுட்டே வெளியே வந்துட்டு ஒரு பையன் சொல்றாரு, உங்க அப்பா இப்பதைக்கு சாக மாட்டார்ப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் தான், ஒண்ணு பெரிய சீரியஸ் இல்ல, இருந்து உட்காந்துருவார், ஒண்ணு பயப்படாத, அவரை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு போயிட்டார். ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவர் மறுபடியும் வாக் போயிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம பழைய ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஏத்தாப்ல வந்துகிட்டு இருந்தார். இவருக்கு அவர் பார்த்து, ஹலோ எங்க போறேன், ஜே கே லெக்சருக்கு. ஜே கே லெக்சர். இவர் திருப்பி கேட்டார், வாட் ஹேப்பன் டு தட் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா? இட் இஸ் நத்திங் பட் எ நான்சென்ஸ். மனுஷன் எப்படி மாறுறான் பாத்தீங்களா? இவனுக்கு விழிப்பு நிலை கொஞ்சம் வந்த உடனே அது குப்பையா, அப்புறம் இவர் மனசு உள்ள ஒடுங்கிட்ட உடனே மறுபடியும் சாண்டிங் ஆஃப் ராமநாமாவா? அப்ப எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கான். இஸ் இட் கிளியர்? இதை பத்தி அவர் கன்விக்ஷன் ஒரு முடிவு கொண்டானா? இதையும் எடுத்துக்கிறான், அதையும் எடுத்துக்கிறான், அதையும் எடுத்துக்கிறான், இது எல்லாத்தையும் மூட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இது தப்பா போயிடுமோ, அது தப்பா போயிடுமோ அப்படின்னு பயப்படுறான். ரொம்ப வருஷமா ஆழ்வார் பாசுரங்கள் படிச்சவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டா, இதை தவிரவும் வேற ஏதாவது இருக்குமோ? நாம இதெல்லாம் படிச்சிருக்க, நான் பொதுவா சொல்றேன், நீங்க யாரும் அவரை பார்க்க கூடாது, வேற ஏதாவது இருந்திருக்குமோ? அப்ப இதெல்லாம் தானா அப்படிங்க நேச்சுரல் சார். மனுஷனுக்கு இந்த குவெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், தேடுதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகுது,
மனம் தான் முன்பு பிடித்த பல விஷயங்களை விடவும் முடிவதில்லை, அதை அங்கீகரிக்கவும் முடிவதில்லை, ரெண்டு கரையில போராடி கொண்டே இருக்கு. அதுக்கு தான் ஞானி ஒரு வழியை கண்டுபிடிச்சா, என்னன்னா மனசைய கொள்ளுடாண்டம். ரமணனுடைய மார்க்கம் என்ன? மனோநாசம். மனச முதல்ல கொல்லு, அது ஒரு அழுக்கு மூட்டை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கு, நல்லது கெட்டது உட்பட எத்தனையோ மூட்டையை சேர்த்து வச்சிருக்கு. அந்த மனசை தூக்கி வெளியேறி, மனசே வேண்டியது இல்ல, அதையும் தாண்டி மேல போட அப்படின்னா. இப்ப என்ன போச்சு, மனசுல பேய பத்தி பயம் இருக்கு, பிசாச பத்தி பயம் இருக்கு, பழைய எத்தனையோ பயம் இருக்கு. ரொம்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பழைய பயங்களுக்கு அர்த்தமே கிடையாது. நானும் ரவி எல்லாம் சாந்தம் ஸ்கூல்ல ரெவரன் பிரதர் ஆன்சலம் அப்படின்னு ஹெட்மாஸ்டர் படிச்சோம். மறக்கவே முடியாது மனுஷன் பா, அப்படி ஹெட்மாஸ்டர் பார்க்க முடியாது. ரொம்ப சிறந்த மனிதர். அவர் வந்து குன்னூர்ல ஹெட்மாஸ்டரா இருந்தாரு. அப்ப நான் குன்னூர்ல ஊட்டியில பேசிட்டு இருக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு வந்து பேச சொல்லு அப்படின்னாரு. நான் போனேன். போன உடனே அவரை ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விதான், அவர் ஒரு அங்கி போட்டிருப்பார், அந்த அங்கில ஒரு பெரிய பரம்பு நீளமா வச்சிருப்பார். பிரதர் அந்த பரம்பு இன்னும் இருக்கான், ஓ உள்ள இருந்து எடுத்தார், இதுல இருந்து அப்படியே எடுத்தார், இதுக்குள்ள வச்சிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க இன்னும் மாறவே இல்லையா? அவர் சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ் மாறவே இல்லை, நானும் மாறவே இல்லை அப்படின்னார். நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த பரம்பு கொண்டாங்க அப்படின்னு எதுக்குனார், எனக்கு ரொம்ப காலமா அதை வாங்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை படிச்சப்ப தைரியம் இல்லப்போ, இப்ப அதை வாங்கி பார்க்கணும் ஒரு ஆசை கொண்டாங்கன்னு அந்த பரம்பெல்லாம் வாங்கி இப்படி எல்லாம் பார்த்துட்டு திரும்பி அந்த பெரம்பு அவர் கையில கொடுத்தேன். நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், அந்த பெரம்புக்கு நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது எவ்வளவு பயந்துருக்கிறேன், அந்த பெரம்புக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது எவ்வளவு பயந்துருக்கிறேன். இப்ப வாங்கி விளையாட்டு அதை உருட்டி பார்த்துட்டு, பிரதர் ஒரே ஒரு ஆசை எனக்கு, என்ன, நீங்க ஒரு நாள் கை நீட்டணும், நான் லேசா ஒரு தட்டாவது தட்டணும், என் மனசுல இந்த ரொம்ப நாள் ஆசை. யூன் பிலீவ், அவர் உடனே விளையாட்டை கை நீட்டி அடி அப்படின்னாரு. சும்மா ஒரு தட்டு, எதுக்குன்னு கேட்டா அது மனசுல ரொம்ப நாளா பதிஞ்சிருந்த ஒரு எண்ணம். இப்ப அதே பெரம்பு எனக்கு விளையாட்டு கருவி, அன்றைக்கு அது யமனுடைய அவதாரம். அப்ப மாறி போச்சு இல்ல, மனிதன் வளர வளர எதற்கு பயந்தானோ அது அர்த்தமற்றதாக மாறுகிறது. ஆனா மனுஷன் வளரணுமே, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற குழந்தை சாக மாட்டேங்குது, அவனுக்குள்ள இருக்கிற குழந்தை அது அஞ்சு வயசுல என்ன அசட்டுத்தனம் பண்ணுச்சோ அது 60 வயசு வரைக்கும் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகிறது, வளரணுமே, வளர மாட்டேங்கிறானே. மனுஷனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாகிறதே இல்லை. நம்ம போட்டோல வேணா குழந்தை தன்மை மாதிரி மீச வந்திருக்கலாம், நமக்கு மீச நரைச்சு வெள்ளையாயிருக்கலாம், ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாக மாட்டேங்க. எப்படி சார், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பியில 7 வயசு ஒரு பையனுக்கு, சின்ன பையனுக்கு 3 வயசு. 3 வயசு பையன் சாப்பிடணும்னு சொன்னா அம்மா ஏதோ வெஜிடபிள் கட்லட்டோ பஃபோ ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. சின்னவன் ரொம்ப அழகான், டேய் நீ சாப்பிடு அப்படி அவனை கொடுத்து ஊட்டி விட்டுட்டு, கொஞ்சம் இரு அப்படி நாங்க பெரிய கொஞ்சம் இரு அப்படின்ட்டு சின்ன பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா இவனுக்கு அந்த கட்லெட் எடுத்து கொடுத்தாங்க. அந்த 7 வயசு பையன் எப்படி பார்த்தான், தேவையில்லை, எனக்கு ஒண்ணு தேவையில்லை, உனக்கு அவன் தானே வசதியா போயிட்டான், நீ அவனுக்கு தானே கொடுத்த, எனக்கு ஒண்ணு தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிட்டான். இது 7 வயசு இன்சிடென்ட். அவனுக்கு 47 வயசு ஆச்சு. 47 வயசுல அவன் கம்பெனில வேலை பார்க்கறான், ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரமோஷன் வருது. இவனுக்கு கீழே இருக்கிறவன் டெக்னிக்கலா ஏதோ அதிகமா குவாலிஃபை பண்ணிருக்கான், மேனேஜ்மெண்ட் பார்த்தது. என்னதான் இருந்தாலும் இவர் சீனியர்னா கூட டெக்னிக்கலி அவன் குவாலிஃபைடு, ஹைலி குவாலிஃபைடு. சோ முதல்ல அந்த ப்ரமோஷன் அவனுக்கு